ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரானது இந்தியாவில் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாக இருந்து வந்துச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துள்ள பிசிசிஐ இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டிக்கான முதல் 2 வாரத்துக்கான அட்டவணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் முதல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு சாம்பியனான தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணியும் விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதுறாங்க. இந்த போட்டியானது சென்னை ஜெயப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்குது. ஐபிஎல் போட்டியானது தொடங்கிறதுக்கு முன்னாடியே மக்களே நலமா, வருகிறோம் மார்ச் 23 நம்ம கோட்டைகளை சந்திப்போம், வந்தோம் வென்றோம் சென்றோம், வருவோம் வெல்வோம் செல்வோம், இந்த வருஷம் பார்க்கத்தானே போறீங்க எங்க காளியோட ஆட்டத்தை, கொல காண்டில் இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கவன்லாம் குறுக்க வராதிங்க, எடுடா வண்டிய போடுடா விசில அப்படின்னு ஒரு மாசான டயலாகோட என்ட்ரி கொடுத்திருக்காரு. இந்த ட்வீட்டானது சிஎஸ்கே ரசிகர்கள் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க உள்ள ஐபிஎல் ரசிகர் அனைவருமே குதூகலப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி போட்டி ஆரம்ப வாரத்துக்கு முன்னாடி இரு அணிகளுக்கு இடையான சிந்தல்கள் தொடங்கி இருக்கு. இது போன்ற ட்வீட்டுகள் வந்து ஐபிஎல்கான எதிர்பார்ப்பை மேலும் எகிர வைக்கிது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இவரோட ட்வீட்டுக்கு சிஎஸ்கே அணி ரசிகர்களும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட ரசிகர்களும் ரீட்வீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.